வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழோசை எஃப்எம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். நம்முடைய தமிழோசை எஃப்எம்மில் இனி நீங்கள் கேட்கலாம் உலக பத்திரிகை சுதந்திர தினம். நமக்கு தினசரி செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திரிகைகள் தாங்க. ரேடியோ, டிவி, இன்னும் நிறைய ஊடகங்கள் இருந்தாலும் பத்திரிகைகள் தான் அதிகப்படியான தகவல்களையும் செய்திகளையும் அறியக்கூடிய மிகப்பெரிய ஊடகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை யாராலும் மறுக்க முடியாது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அடிமைப்பட்டு கிடந்த நாடுகள்ல எல்லாத்துலயுமே சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தினதுல இந்த பத்திரிகைகள் மிக முக்கிய பங்கு வகிச்சது. இந்த பத்திரிகைகள் வெளியிட்ட செய்திகள் மூலமா மக்கள் புரட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட பத்திரிகைகளை எல்லாத்தையும் அரசாங்கம் முடக்கியது. ஆனாலும் இந்த மாதிரியான பத்திரிகைகள் எந்த விதமான பயமும் இல்லாம தொடர்ந்து அவங்களுடைய தகவல்களை கொடுத்துட்டே இருந்தாங்க மக்களுக்கு. அப்படிப்பட்ட பத்திரிகைகள் தான் சரித்திரத்திலையும் இடம் பிடிச்சது. ஒரு பத்திரிகை என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா தரமாகவும் நேர்மையாகவும் மனித நேயத்தோடையும் இருக்கணும். விளம்பரத்திற்காக தரத்தை சமரசம் செய்து கொள்ளவே கூடாது. அதுதான் ஒரு நல்ல பத்திரிகை. இன்னைக்கு எத்தனையோ பத்திரிகைகள் வந்தாலும் எல்லா பத்திரிகைகளும் தரத்தோடு வருதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. பத்திரிகைகள் ஊழல் அம்பலப்படுத்துறதுலையும் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறதுலையும் தயக்கம் கொள்ளவே கூடாது. நிறைய பத்திரிகைகள் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியாவில் நடந்த போபஸ் ஊழல், கார்கில் போரின் போது நடந்த சவப்பெட்டி ஊழல், இதெல்லாம் பத்திரிகைகள் தான் வெளியே கொண்டு வந்தது. இப்படி பத்திரிகைகள் செய்திகளை வெளியிடுறதன் மூலமா ஆட்சியாளர்களுக்கு பொறுப்பை உணர்த்துது. நாட்டு மக்களுக்கு அவங்க பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குது. இன்னும் சொல்ல போனா பத்திரிகைகள்ல வெளியாகக்கூடிய செய்திகள் பல பேருடைய பதவியை இழக்க பண்ணிருக்கு, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா எல்லா பத்திரிகைகளும் இந்த மாதிரி செய்திகளை வெளியிடுறது கிடையாது. அதே நேரத்துல நேர்மையா நடக்கக்கூடிய பத்திரிகைக்கு மிகப்பெரிய ஆபத்தும் இருக்கு. உலகம் பூரா பாத்தீங்கன்னா மிக முக்கியமான செய்திகளை வெளியிடக்கூடிய பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுறத நம்ம டிவியில பாத்துட்டு இருக்கோம். ஆக பத்திரிகைக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் சுதந்திரம் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கறதா மிக முக்கியமான விஷயம். அதுக்காகவே May 3 ஒவ்வொரு வருஷமும் உலக பத்திரிகை சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுது. இந்த தினம் பாத்தீங்கன்னா ஐநா சபையால் 1993 கொண்டாடப்படுது. இதுக்கான விதை 1991 விதைக்கப்பட்டுருச்சு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடான நமீபியாவின் தலைநகர் விந்தோக்ல ஊன்றப்பட்டிருக்கு. பத்திரிகை சுதந்திரத்திற்கு உலகின் பல பகுதிகளில் இருந்தும் பல்வேறு அரசுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் நிலையில அந்த மாதிரி நெருக்கடிகள் அளிப்பது ஐநா தீர்மானத்திற்கு எதிரானது அப்படிங்கறத சுட்டி காட்டுறதுக்கும் உலகின் பல நாடுகளில் உள்ள பத்திரிகை சுதந்திரத்தின் நிலையை மதிப்பிடுறதுக்கும் பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரான தாக்குதல்களை தடுத்து நிறுத்துறதுக்கும் பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுக்கும் பத்திரிகை பணியின் போது உயிர் நீத்த பத்திரிகையாளர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்படுதுங்க. அத்தோடு இந்த நாள்ல பத்திரிகை சுதந்திரத்துக்காக பாடுபடும் ஒருத்தருக்கு யுனெஸ்கோ சார்பில் $25,000 பெருமதியான கிலர்மோ கானோ உலக பத்திரிகை சுதந்திர விருது வழங்கப்படுது. அதாவது கொலம்பிய பத்திரிகையாளர் கிலர்மோ கானோ இசாசாவின் நினைவாக இந்த விருது 1997 வருஷந்தோறும் வழங்கப்பட்டு வருது. இந்த கிலர்மோ கானோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளராக இருந்தவர். இவர் எல் எஸ்பர்டேட்டர் அப்படிங்கிற பத்திரிகையின் டைரக்டரா பணியாற்றி வந்தாரு. கானாவில் நடைபெற்று வந்த போதைப் பொருள் கடத்தல ரொம்ப ரொம்ப தைரியமா பத்திரிகையில செய்தியாக வெளியிட்டவர் தான் இந்த கிலர்மோ கானோ. 1986 December 17 அவருடைய அலுவலகம் முன்னாடி சுட்டுக் கொல்லப்பட்டிருந்திருக்காரு. பத்திரிகை சுதந்திரத்திற்காக பாடுபட்டு அதன் பொருட்டு உயிர் நீத்தவர் அப்படிங்கறதுனால அவரை கௌரவிக்கிற வகையில இந்த விருது அவருடைய பெயரால ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட்டு வருது. இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உலக பத்திரிகை சுதந்திர தினம்னா என்ன, என்னைக்கு கொண்டாடப்படுது, அதன் காரணம் என்ன, ஒவ்வொரு வருஷமும் பத்திரிகை சுதந்திர தினத்தன்னைக்கு வழங்கப்படக்கூடிய விருது என்ன, அதற்கான காரணம் என்ன, எல்லாமே இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை எஃப்எம். இது 8 திக்கும் எதிரொலி கட்டம்.